ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு பிகினர்ஸ் குக்கிங் ஏ டூஜி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் செய்யக்கூடிய சூப்பரான சேமியா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் நல்லா உருகினதும் கொஞ்சமாக ட்ரைநட்ஸை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கு முந்திரி அண்ட் உலர் திராட்சை எடுத்துருக்கேன் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம் அதே பேனில் ஒரு கப் சேமியா ஆட் பண்ணுறேன் இப்போ இதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏற்கனவே வறுத்த சேமியாவாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஃபைவ் மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகிட்டு அதோட அரோமா வர்ற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் ரெண்டரை கப் நல்லா திக்கான மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் சேமியா பாயசத்துக்கு பால் வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கூடவே ஒரு கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பால் நல்லா கொதி வர்ற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க பால் நல்லா பொங்கினதுக்கப்புறம் நம்ம சேமியாவை உள்ளே சேர்த்துடலாம் இப்போ ரோஸ்ட் பண்ண சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க சேமியா ஆட் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் சேமியா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் மூணு ஏலக்காயோட சீட்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக நெக்ஸ்ட்டு ஹாஃப் கப் அளவு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் ஆட் பண்ணதும் ஒரு கொதி வந்தால் போதும் ஃபைனலாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் நட்ஸை உள்ளே சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சேமியா பாயசம் ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ